இலங்கையில் இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் ஆயுத கப்பல்கள் ஒவ்வொன்றாக தாக்கப்பட்டு கொண்டிருந்த போது விமானம் மூலம் ஆயுதங்களை வன்னிக்கு கொண்டு வரும் முயற்சியில் விடுதலை புலிகளின் உளவு பிரிவின் தலைவர் பொட்டு அம்மான் ஈடுபட்டார் என்பதை கடந்த பாகத்தில் பார்த்தோம். எங்கிருந்து புறப்பட்டது அந்த விமானம்? பொட்டு அம்மானின் ஆட்களின் கண்களுக்கு முன்னால் மேலேறி சென்ற அந்த AN-72 ரக கார்கோ விமானம் உண்மையில் எங்கே போனது? இலங்கையில் கிளிநொச்சிக்கு அருகே உள்ள இரணமடுவில் தரையிறங்க வேண்டிய அந்த விமானம் இந்தியாவில் மும்பைக்கு அருகே உள்ள ரத்னகிரி விமான நிலையத்தில் தரையிறங்கியதா? அதில் ஏற்றப்பட்டதாக கூறப்பட்ட ஆயுதங்கள் எங்கே? இந்திய அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதா? இதுவரை வெளியே கூறப்படாத பல தகவல்களை எடுத்து வரும் காணொளி தொடர் விடுதலை புலிகளின் யுத்தம், வெளியே சொல்லப்படாத உண்மைகள். இதன் 9வது பாகம் இன்று வியாழக்கிழமை ஜனவரி 2 இன்னும் சிறிது நேரத்தில் பரபரப்பு VIP கிளப்பில் பதிவேற்றம் செய்யப்படும். பரபரப்பு VIP கிளப்பில் இணைவதில் ஆர்வம் இருந்தால் திரையின் இடப்புறம் மேலே உள்ள VIP கிளப் லோகோவில் கிளிக் செய்யவும். இணைவதில் சிக்கல் இருந்தால் அதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கான லிங்க் இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.